வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காக ஒரு குட்டி ட்ரிப் போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு தான். ஊட்டியில ஒரு ஹிடன் ஃபால்ஸ் இருக்கு, அங்க போலான்னு தான் போயிட்டு இருக்கோம். என்னடா பக்கத்துல தானே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க மதியானம் 2:30 தான் கிளம்பணும் ஊட்டிக்கு. நாங்க அப்படியே கோயம்புத்தூர் பாப்சிட்டில இருந்து வண்டி எடுத்து எங்கேயுமே நிறுத்தாம வந்து ஊட்டி ரோட்ல தான் நிறுத்தணும். கிட்டத்தட்ட நாங்க ஒரு 50 கிலோமீட்டர் நிறுத்தாம ஓட்டிட்டு இருந்ததுனால சரி சும்மா ஒரு பிரேக் எடுக்கலாம்னு நிறுத்தினோம். அப்படியே மேலே ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். மேலே ஏற்ற ஆரம்பிச்சு கோத்தகிரிக்குனே ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்ல நிறுத்தி நாங்களும் பண்ணிட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நாங்க அப்படியே கிளம்பி கோத்தகிரிக்குனே ஃபேமஸான அடையங்கப்பா டீ ஸ்டால் வந்துட்டோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோத்தகிரி என்ட்ரன்ஸ்லயே லொக்கேட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டீ சூப்பரா இருக்கும். நாங்க அப்படியே சமோசா விமோசாலாம் சாப்பிட்டு, பட் மசாலா டீ மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கேவலமா இருந்துச்சு. அப்படியே கிளம்பி ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோத்தகிரியிலிருந்து கோடநாடு வியூ பாயிண்ட் போற வழியில் இருக்க சுண்டட்டிங்கிற ஒரு கிராமத்துல தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. திடீர்னு மேடு பள்ளம் எல்லாம் வர, ரொம்பவே ஸ்லோப்பா கீழே இறங்க மேலே இறங்க ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு வழி எல்லாமே. வழி தெரியல, நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால இந்த ஊர் மக்கள் கிட்ட எங்கனா இருக்கு எங்கனா இருக்குன்னு கேட்டு கேட்டு போயிட்டு இருந்தோம். நீங்க சுண்டட்டி ரீச் ஆயிட்டு அங்க இருக்கிற ஊர் மக்கள் யாராச்சும் கேட்டீங்கனாலே அந்த ஃபால்ஸ்க்கு அழகா வழி சொல்லுவாங்க. நாங்களும் எங்களுக்கு வழி தெரியாம அங்க எங்கன்னு மேடு கீட்டுன்னு எல்லாம் உக்க ஏறிட்டு ஆடிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸுக்கு ரொம்பவே மோசமான ரோட்டில் தான் போக வேண்டியதாக இருந்துச்சு மக்களே, பட் நல்லா இருந்துச்சு வழி எல்லாமே. இன்ட்ரெஸ்டிங்காக அட்வென்ச்சராக இந்த வழி ஃபுல்லாகவே ஆஃப் ரோடிங்காக இருந்துச்சு. கடைசியில் ஒரு பக்கம் வந்து நிறுத்தினோம், இங்கே தான் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போகிற வழியில் ஒருத்தர் வந்து இங்கே புளியெல்லாம் தண்ணி குடிக்க வரும்ப்பா, இந்த ஃபால்ஸ்க்கெல்லாம் போகாதீங்க ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நாங்கள் போன நேரம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் ரீச் ஆகிருக்கு ஒரு 5:30 ஆயிடுச்சு. அதனால தான் அந்த அங்கிள் வந்து சொல்லிட்டு போனார், இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம ஃபால்ஸ் ரீச் ஆயிடலாம், ரொம்பவே ஸ்லோப்பாக இருந்துச்சு பட் டக்குன்னு போயிடலாம். கேத்தரின் ஃபால்ஸ் அளவுக்கு ரொம்பவே தூரமாக இல்லை. போய் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு பிச்சு தண்ணி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் கிட்ட போய் பார்த்தனாதான் தெரிஞ்சது கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு வாட்டர் ஃபுல்லாக. பார்க்கறதுக்கு ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே இருந்துச்சு எங்களுக்கு. நீ இவ்வளவு தூரம் வந்து டிச்சு தண்ணியில குளிக்கிறக்கா வந்தோம்? அவனை மாதிரி சந்தீப் மாதிரி 4 ஆட்கள் இருந்தானுங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா கிராசிங் பண்ணுறோம்.
இங்கே நீங்கள் கால் வைக்க ரொம்ப ஹார்டஸ்டான சொல்லு. இப்போ வந்து நாங்கள் இந்த இதை வந்து நான் இருங்க அம்மா கிட்ட இது காமிச்சார் அப்படியே. கால் நினைச்சிட்டீங்களா? ப்ரோ எங்கடா போறாங்க? யார் சொன்னா? இதுதான் ப்ரோ என்ன ஃபேக்டரி இருக்குன்னா டீ தலை கழுவி. யா ப்ரோ இப்ப டைவர் மட்டும் உங்களுக்கு ப்ரோ தண்ணி கிறிஸ்டல் கிளியர் தான் வால்ஸு. மேல இருக்கடம் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்க ஃபீல்லே இருக்கும். அப்படியே மேல சைட்ல இருக்க ஒரு வழியா கீழே இறங்கினோம்னா வாட்டர் ஃபால்ஸோட ஃபுல் வியூ கிடைக்கும். பாக்குறக்கே ரொம்ப செமையா இருந்துச்சு. அப்படியே நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் டைமில் போனதுனால ஃபால்ஸில் ஒருத்தர் கூட இல்லை, நாங்களே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த ஃபால்ஸ் டேஞ்சர் தான் மக்களே, நீங்கள் போகிறதா இருந்தாலும் பார்த்து பதனமாக போயிட்டு வாங்க. டை போடு ரமேஷ் குதி. 1 2 3 குதிரா பூந்தி சும்மா குதிரா. போடா நாங்கள் அப்படியே ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருக்க ஆரம்பிச்சிருச்சு.
தாண்டி வரப்ப சரியான மழை, சரி எங்காச்சும் ஸ்டாப் பண்ணி பிரேக் எடுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த இடம் தான் சில்வர் டிப். இது எங்களை கிட்ட இருக்கு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி போகிற வழியில் தான். இந்த கடையோட ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சுற்றி பார்த்துட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, சாட், அப்புறம் ப்ரௌனி, அது இதுன்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ரௌனி வந்தோடனே ஃப்ரெண்டு எடுத்து சாப்பிட்டான், நாங்கள் போய் கோர்றோம் எங்கடா ப்ரௌனின்னு கேட்டு அதுக்குள்ளேயே நான் சாப்பிட்டேன்டா அப்படின்னா அப்படியே நாங்கள் ஹில் வியூவோட என்ஜாய் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். செம ஃபீலாக இருந்துச்சு. ப்ரோ நான் ஓட்டிக்கிறேன், டீ குடிக்க விடாம உயிரை வாங்கிட்டு இருந்தா போட்டோ எடுத்து குடுறா போட்டோ எடுத்து குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நாங்க காமெடியா வச்சு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் விடுவனா விடுவனா போட்டோ எடுத்துட்டே இருந்தான். எங்களுக்கே ஒரு அளவுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு, அதனால நாங்களே செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு நோ ஆம்பிஷன்ஸ்.